ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள் துவங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த ஊர்களிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் தலா ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளரை கொண்ட மினி கிளினிக்குகள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். கோவிட் மருத்துவமனைகளிலும் கோவிட் சிறப்பு மையங்களிலும் 141,527 படுக்கைகளும், இதில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 34,714 படுக்கைகளும், ICU வசதி கொண்ட 7,697 படுக்கைகளும், 6,517 வெண்டிலேட்டர்களும் தயார் நிலையில் வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் இன்றைக்கு உரிய சிகிச்சை அளித்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை பெருமையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மருத்துவ நிபுணர்களுடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழகத்தில் 74,212 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் ஒப்பந்தம் செய்த 55 புதிய திட்டங்களால் தமிழகத்தில் உருவாகியுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த தகவல்களை முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டுள்ளார். சோதனை மிகுந்த கொரோனா காலத்தில் கூட போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 40,718 கோடி ரூபாய் தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளாா்.